ஹை கைஸ், வெல்கம் டு சென்னை கீஸ். இட்ஸ் மீ கேன் ஹியர். இன்னைக்கு ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 162 லிருந்து 182 வரையும் பார்த்தலாம். இதுதான் நம்பர் ஒன் காலனி ஆர்க் அண்ட் சாண்டாய் காலனி ஆர்க். இந்த ரெண்டு ஆர்க்கும் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ யூஜி கேம் குள்ள வந்தா இல்லையா, யூஜி நிறைய பேர் அட்டாக் பண்றாங்க. அதுல ஒரு பொண்ணு ஜெட் பேக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். பட் அவளை யூஜி ஈஸியா அடிச்சு போட்டுறான். அண்ட் அடுத்து யூஜி அட்டாக் பண்றதுக்காக தலையில ப்ரொபல்லர் வச்சு ஒருத்தன் வருவான். பட் யூஜி அசால்ட்டா அவனோட வீக்னஸையும் கண்டுபிடிச்சு யூஜி டிஃபீட் பண்ணிடுறான். அப்பதான் அவங்க டீம்ல மூணாவது ஒருத்தன் இருப்பான், ஒரு சின்ன பையன். அவன் வந்து யூஜி கிட்ட என்ன சொல்லுவான், என்னோட ஞாபகம் இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் யூஜிக்கு அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. இந்த பையன் இருக்கான் இல்லையா, இவன் பேர் தான் ஒரே டீம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதிகமா இருக்கு.
ரெண்டாவது தடவை மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் அந்த கோர்ட்ல நிப்பாங்க. இந்த தடவை ஜட்ஜ்மென்ட் யூஜி பார்த்து என்ன சொல்லும் அப்படின்னா, நீ தான் ஷிபியோல எக்கச்சக்கமான மக்கள் சாவரத்துக்கு காரணமா இருந்திருக்க, அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களை உன் கையால தான் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லும். இதை கேட்டோன்னு யூஜிக்கு அந்த ஷிபியோ இன்சிடென்ட் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அவன் கையால நிறைய பேர் கொண்டு இருப்பான் இல்லையா, அதாவது சுக்குனா நிறைய பேர் கொண்டு இருப்பான் இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துடும். உடனே யூஜி சம வருத்தப்படுவான். யூஜி என்ன சொல்லுவான், ஆமா அந்த தப்ப நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பான். உடனே அந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிற ஸ்பிரிட் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணுவா, நீ பண்ண தப்புக்காக உனக்கு மரண தண்டனை விதிக்கிறா அப்படின்னு சொல்லிடும். ஆனா யுகுரமா இருப்பான் இல்லையா, யுகுரமா கிட்ட அந்த ஆதாரம் இருக்கும், அதாவது எவிடன்ஸ் இருக்கும். அந்த எவிடன்ஸ் யுகுரமா படிச்சிருப்பான். அதுல என்ன போட்டிருக்கா, யூஜி அந்த மக்கள் எல்லாம் கொல்லல, யூஜி உடம்புல இருந்து சுக்குனா தான் யூஜியோட உடம்பை கண்ட்ரோல் எடுத்து அங்க இருந்த மக்கள் எல்லாம் கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனாலும் யூஜி நான் தான் அந்த தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிருப்பான் இல்லையா. அப்பதான் யுகுரமாக்கு புரிய வருது, யூஜி நல்லவன், அவன் உடம்புல இருக்க ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் நிறைய மக்களை கொண்டிருந்தாலும் அதுக்கு அவன் பொறுப்பேத்து இந்த தண்டனையை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி யுகுரமாக்கு புரிய வருது. பட் யுகுரமா என்ன பண்ணுவான், இந்த ஜட்மெண்ட் கொடுத்த பனிஷ்மெண்ட்டை நிறைவேற்ற வருவான். சோ அவன் யூஜியை கொல்றதுக்காக அவனோட ஃபைனல் ஸ்வாடை யூஸ் பண்ணுவான். அந்த ஸ்வாட வச்சு யார் அட்டாக் பண்ணாலும் அவங்க அதே இடத்துல இறந்துடுவாங்க, இதுதான் அந்த ஸ்வாடோட பவர். அவன் அதை யூஸ் பண்ணி யூஜி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் யூஜி அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஹிகுரமாவை கொஞ்ச நேரம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஹிகுரமா அட்டாக் பண்ணிடுவான். இதுல ஹிகுரமா பயங்கரமா டேமேஜ் ஆயிடுவான். அப்பதான் ஹிகுரமா என்ன சொல்லுவான், நான் எவிடன்ஸ் படிச்சேன், நீ அவங்க கொல்லலன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை காப்பாத்தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இந்த ஹிகுரமா இருக்கான் இல்லையா, இவனுக்கு ஆல்ரெடி ஜட்ஜா இருக்கிறதுக்காக ஒரு சான்ஸ் ஒன்னு கிடைச்சிருக்கும். பட் அவன் ஜட்ஜ் ஆகாம அட்வொகேட்டா தான் இருப்பான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அட்வொகேட்டா தான் இன்னசென்ட் மக்களுக்காக போராட முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் அவ்வளவு பெரிய ஜட்ஜ் அப்படிங்கிற பதவியை விட்டுட்டு அவன் அட்வொகேட்டாவே இருந்திருப்பான். ஆனா இப்ப யூஜி அவன் பண்ண தப்புக்காக அவன் மரண தண்டனை அக்செப்ட் பண்ணிருப்பான் இல்லையா. இதை பார்த்தோம் ஹிகுரமாக்கு அவனோட பழைய ஞாபகம் எல்லாமே வந்திருக்கும். நம்ம எதுக்காக அட்வொகேட் ஆனோம் அப்படின்னு சொல்லி ஹிகுரமா யோசிச்சு யூஜி உயிரோட விட்டுருவான். ஏன்னா இந்த ஹிகுரமா இருக்கான் இல்லையா, இவனுக்கு இன்னசென்ட் மக்களை காப்பாத்துறது தான் ஒரு டாப் ப்ரையாரிட்டியா இருந்திருக்கும். நம்ம அதை ஆல்ரெடி ஹிகுரமோட பேக் ஸ்டோரியில பாத்துருக்கோம் இல்லையா, அதனால ஹிகுரமா இப்ப யூஜியை காப்பாத்தி விட்டுருக்கான். உடனே யூஜி அண்ட் ஹிகுரமா ரெண்டு பேரும் ஒன்னா வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹிகுரமா யூஜி கிட்ட என்ன பண்ணா, நீ யாரையாவது கொண்டு இருக்கேன் உன்னோட கையால அப்படின்னு சொல்லி கேப்பான். அது யூஜி என்ன சொல்லுவான், ஆமான் சொல்லுவான். ஏன்னா யூஜி இதுக்கு முன்னாடி நிறைய அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் எல்லாம் கொண்டு இருப்பான் இல்லையா, அதாவது டிரான்ஸ்ஃபிகர்ட் ஹியூமன்ஸ் எல்லாம் கொண்டு இருப்பான் இல்லையா, அதனால யூஜி அந்த மாதிரி சொல்லுவான். உடனே ஹிகுரமா என்ன பண்ணா, நீ அவங்களுக்காக வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேப்பான். அது யூஜி எப்பவுமே அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹிகுரமா என்ன சொல்லுவானா, ஏதோ புது ரூல் ஆட் பண்ணுன்னு சொன்னி, என் கிட்ட 100 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, யூஜி என்ன சொல்லுவானா, ஒரு பிளேயர் மற்ற பிளேயருக்கு பாயிண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரியான ரூல் வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லுவான். அதே மாதிரி ஹிகுரமா அந்த ஷிக்கி கமி கூப்பிட்டு, அதாவது கேம் மாஸ்டர் கூப்பிட்டு இந்த புது ரூல் ஆட் பண்ணிடுவான். இப்போ இந்த கேம் விளையாடுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு புது ரூல் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ கேம் விளையாடுறவங்க அவங்களோட பாயிண்ட்ஸை மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ ஃபைனலாக ஹிகுரமா கிட்ட 3 பாயிண்ட் இருக்கும், அவன் ஒரு பாயிண்ட் யூஜிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான், அதே மாதிரி ஒரு பாயிண்ட் யூஜிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவன் அந்த இடத்துக்கு கிளம்பிடுவான். அப்போ தான் யூஜி ஹிகுரமா கிட்ட என்ன பண்ணா, எங்களோட டீம்ல ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. பாருங்களா ஹிகுரமா என்ன சொல்லுவானா, நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் கொண்டு இருக்கேன், ஒரு ஜட்ஜ் அண்ட் ஒரு ப்ராசிக்யூட்டர், அதுக்காக நான் எனக்கே தண்டனை கொடுத்தாவணும், நான் உன் கூட இருந்தேன் அப்படின்னா நான் சீக்கிரமா என்ன வெறுத்துருவேன், ஏன்னா நீ என்ன மாதிரி இல்லை யூஜி அப்படின்னு சொல்லி ஹிகுரமா அந்த இடத்துக்கு கிளம்பிடுவான். அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஹிகுரமா ஒரு இன்னசென்ட் காப்பாற்றுறதுக்காக கோர்ட்ல போராடி இருப்பான் இல்லையா. அவன் ஃபர்ஸ்ட் தடவை வந்து இன்னசென்ட் காப்பாத்திருப்பான், அண்ட் ரெண்டாவது தடவை மறுபடியும் உண்மையா கொலை செஞ்ச ரீஅப்பீல் பண்ணிருப்பான், அதுலயும் காப்பாத்திட்டு இருப்பான். அண்ட் மூணாவது தடவை ஹிகுரமாவில் காப்பாற்ற முடியாது, அவனுக்கு அகேன்ஸ்டான எவிடன்ஸ் உண்மையா கொலை பண்ணவன் நிறைய ரெடி பண்ணி வச்சிருப்பான். அந்த இடத்துல கோபமான ஹிகுரமா என்ன பண்ணுவானா, அவனோட கர்ஸ்ட் ஸ்பிரிட் ரிலீஸ் பண்ணிருப்பான். ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கொலைகாரனுக்காக வாதாடின ப்ராசிக்யூட்டர் அண்ட் அந்த இடத்துல இருந்த ஜட்ஜ் ரெண்டு பேருமே கொண்டு இருப்பான். அதுக்கப்புறமா தான் ஹிகுரமா இந்த கேம்ல வந்து ஜாயின் ஆயிருப்பான். பட் அவங்களை கொன்னதுக்காக ஹிகுரமா இன்னைக்கு வரைக்கும் வருத்தப்பட்டுகிட்டு தான் இருந்திருப்பான். ஆனா இந்த கேம்ல எக்கச்சக்கமான கெட்டவங்களை கொல்லும் போது ஹிகுரமா வருத்தப்பட்டிருக்கவே மாட்டான், ஏன்னா இந்த கேம் விளையாடுறவங்க நிறைய பேர் கெட்டவங்க தான். அதனால தான் ஹிகுரமா அவ்வளவு சீக்கிரமா எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பான். பட் யூஜி கூட அவன் விளையாடும் போது தான் யூஜியோட நல்ல குணத்தை பார்த்து ஹிகுரமா அவன் செஞ்ச ரெண்டு கொலைக்காக ரொம்ப வருத்தப்பட்ட அந்த இடத்துல கிளம்பி போயிருப்பான். சோ இதுதான் ஹிகுரமாவோட கதை. இதே நேரத்தில் மெகுமி இருப்பான் இல்லையா, அவன் ரெஜி அப்படிங்கிறவங்க கூட சண்டை போட ரெடி ஆவான். அப்பதான் ரெஜி மெகுமி கிட்ட நினைக்க போனா, நீ என் டீம்ல ஜாயின் ஆயிடு, ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க சீக்கிரமா வீக்கான பிளேயர்ஸ் கொண்டு அவங்க இந்த கேம் வின் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம கேம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா கெஞ்சுக்கு ஒரு பாம டிராப் பண்ணிடுவான், அது நம்ம சீக்கிரமா நடக்க விடக்கூடாது, அதுக்காக நீ என் டீம்ல ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் மெகுமி கிட்ட கேப்பான். அப்பதான் மெகுமிக்கு புரிய வரும், இவனுக்கு கெஞ்சுக்கு பத்தி தெரிஞ்சிருக்கு, சோ ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி மெகுமி பேசிக்கிட்டு பாருங்களா. உடனே இவங்க எல்லாருக்குமே ஒரு நோட்டிபிகேஷன் வருது, அதாவது புது ரூல் வந்து ஆட் பண்ணிருப்பான் இல்லையா யூஜி, அந்த நோட்டிபிகேஷன் வருது. உடனே மெகுமி என்ன கேப்பானா, உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேப்பான். அதுக்கு ரெஜி அக்செப்ட் பண்ண மாட்டான். உடனே ரெஜிக்கு புரிஞ்சிருது, மெகுமி நம்ம கூட ஜாயின் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி திடீர்னு ரெஜியோட ஆள் ஒருத்தன் மெகுமி அட்டாக் பண்ணுவான் பாருங்களா. மெகுமி அவனோட ஷேடோ ஷீக்கி கம்மி வச்சு அவனை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறான். டிஃபீட் பண்ணிட்டு மறுபடியும் ரெஜி அட்டாக் பண்ண வருவான். அப்போ ரெஜியோட இன்னொரு டீம் மெம்பரான ஐயோரி அப்படிங்கிற ஒருத்தன் வருவான். இவனோட பவர் என்னன்னா, இவனால அவனோட பாடி பார்ட்டை எதை வேணாலும் பிளாஸ்ட் பண்ண வைக்க முடியும். அவன் என்ன பண்ணுவானா, அவனோட கண்ணை தூக்கி போடுவான் பாருங்களா, போட்ட இடத்துல அவனோட கண் அப்படியே வெடிஞ்சிரும். பட் அவனுக்கு கண் உடனே ரீஜென்ரேட் ஆயிடும். இந்த மாதிரி தான் அவனுக்கு பவர், அவனோட பாடி பார்ட்ஸ் எதை வேணாலும் தூக்கி போட்டு வெடிக்க வைக்க முடியும். அதை யூஸ் பண்ணி அவன் மெகுமி இருந்த இடத்த அட்டாக் பண்ணிடுறான். இதுல மெகுமி அண்ட் ரெமி ரெண்டு பேருமே செம டேமேஜ் ஆயிடுறாங்க. அப்பதான் மெகுமி ரெமி கிட்ட என்ன சொல்லுவானா, அவங்க ஒன்னு யூஸ் பண்றாங்க ரெமி, அவங்க உன்னோட உயிரை கூட மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க பாருங்களா. அப்பதான் ரெமி என்ன சொல்லுவானா, நீ என்ன காப்பாத்துறன்னு சொல்லி நான் அவங்க கூட ஜாயின் ஆயிடுறேன் அப்படிங்கிற சொல்லுவா. அண்ட் அந்த இடத்துல பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிருக்கும் இல்லையா, அதனால மெகுமி பயங்கரமா டேமேஜ் ஆயிருவான். உடனே மெகுமி அட்டாக் பண்றதுக்காக மெகுமி ஃபர்ஸ்ட் ஒருத்தன் அடிச்சான் இல்லையா, அவன் பேரு சிசுரும், அவன் அந்த இடத்துக்கு வருவான். அவன் வந்து மெகுமி அட்டாக் பண்ணுவான். பட் மெகுமி அவங்க கூட சண்டை போடும்போது ரெண்டு பேருமே அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துறாங்க. இந்த மாதிரி அவங்க கீழே விழும்போது மெகுமி அவனை கொன்னுடுவான். இது மூலமா மெகுமிக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அப்பதான் ரெஜி அண்ட் அயோரி ரெண்டு பேருமே மெகுமி அட்டாக் பண்ண வருவாங்க. இப்ப மெகுமிக்கு அகேன்ஸ்டா ரெண்டு பேரும் சண்டை போட ரெடியா இருப்பாங்க. மெகுமி ஆல்ரெடி பயங்கரமா டேமேஜ் ஆயிருப்பான், அதனால அவனுக்கு சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அப்ப இந்த அயோரி இருப்பான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவானா, மெகுமி அவனோட
கேசோலின் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஏன்னா இந்த ஐயரோட உடம்புல இருந்து எது வெளியே வந்தாலும் அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பார்ட்டா தான் வரும். அதே மாதிரியே தான் அவன் வாயில இருந்து கேசோலின் துப்புவான் பாருங்களேன். திடீர்னு ஃபூமிகோ டகபா அந்த இடத்துக்கு வருவான். கமான் ஃபூமிகோ டகபா ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இவன் ஒரு காமெடியன், பட் இவன் சொல்ற காமெடிக்கு யாருக்குமே சிரிப்பு வராது. ஏன்னா அந்த அளவுக்கு மொக்க காமெடி பண்ணுவான். அவன் வந்து அந்த கேசோலின் முன்னாடி நின்றுவான் பாருங்களேன். அதான் அந்த ஃபூமிகோ மூலம் பட்டு வெடிச்சிரும். பட் ஃபூமிகோக்கு ஒண்ணுமே ஆகியிருக்காது. இதுதான் இந்த ஃபூமிகோட பவர். என்னதான் இவனை யார் அட்டாக் பண்ணாலுமே இவனுக்கு ஒரு டேமேஜ் கூட ஏற்படாது. இதுதான் இந்த ஃபூமிகோட பவர். அவன் வந்து மெகுமி கிட்ட என்ன சொல்லுவானா, ஒருத்தனுக்கு அகேன்ஸ்டா ரெண்டு பேர் சண்டை போடக்கூடாது, நானும் இவன் கூட சேர்றேன் அப்படின்னு சொல்லி அவன் மெகுமி கூட டீம் சேர்ந்துருவான். இப்ப மெகுமியோட டீம்ல இந்த ஃபூமிகோவும் இருப்பான், அண்ட் ரெஜியோட டீம்ல ரெஜி அண்ட் அயோரி இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. இந்த அயோரி என்ன பண்ணுவானா, அவனோட எக்கச்சக்கமான பிளாஸ்ட் ஃபூமிகோ மேல யூஸ் பண்ணுவான். பட் ஒரு பிளாஸ்ட் எதுவுமே பண்ணாது ஃபூமிகோவை. ஏன்னா கமான் அவனுக்கு வந்து ஜீரோ டேமேஜ் இல்லையா, அதனால ஒண்ணுமே ஆகாது அவனுக்கு. உடனே இந்த ஃபூமிகோ என்ன பண்ணுவானா, ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவான். பட் அந்த ஜோக்குக்கு யாருமே சிரிக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு மொக்க காமெடியா இருக்கும். இதுல சமகாண்ட ஃபூமிகோ என்ன பண்ணுவானா, சம கோவப்படுவான். அண்ட் இப்படி கோவப்படும் போது அவனோட ஸ்ட்ரென்த்தும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் உடனே இந்த அயோரி இருக்கும் இல்லையா, அவன் ஃபூமிகோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வருவான் பாருங்களேன். ஃபூமிகோ இந்த அயோரியை ஒரே அடி தான் அடிப்பான், அவன் எங்கேயோ பறந்து போய் விடுவான். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் இந்த ஃபூமிகோ. பட் என்ன இருந்தாலும் அயோரி இறந்துருக்க மாட்டான், அயோரி மறுபடியும் வருவான் பாருங்களேன். ஃபூமிகோ என்ன பண்ணுவானா, அயோரி கூட செம்மையா சண்டை போடுவான். அயோரி பயங்கரமா அடி வாங்குவான், அயோரியோட மூஞ்சி மகரெல்லாம் பேந்துரும். பட் அவன் சண்டை போடும்போது நல்லா காமெடி பண்ணிக்கிட்டே சண்டை போடுவான். ஃபைனலா இந்த ஃபூமிகோ என்ன பண்றானா, கக்காஷியோட டெக்னிக் யூஸ் பண்ணி அயோரி அட்டாக் பண்ணிடுறான். அந்த மாதிரி அட்டாக் பண்ணதுல அயோரி பறந்து போய் எங்கேயோ விழுந்துருவான். இந்த மாதிரி ஃபூமிகோ சண்டை போடுறது பார்த்தோம், மெகுமி என்ன சொல்லுவானா, நல்ல வேலை நீ என்னோட டீம்ல இருந்த அப்படின்னு சொல்லுவான் பாருங்களேன். ஃபூமிகோ என்ன சொல்லுவானா, இப்போ கேம் ஈக்குவல் ஆயிடுச்சு, நான் இந்த இடத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஃபூமிகோ அந்த இடத்து கிளம்பிடுவான். இப்ப அந்த இடத்துல மெகுமி அண்ட் ரெஜி இவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இப்ப சண்டை ஸ்டார்ட் ஆகுது. மெகுமி என்ன பண்ணுவானா, அவனோட ஷீக்கி கம் யூஸ் பண்ணி ரெஜி அட்டாக் பண்ணுவான் பாருங்களேன். அப்பதான் ரெஜி அவனோட உண்மையான பவர் காமிப்பான். ரெஜியோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி அவன் ஆல்ரெடி நிறைய விஷயம் வந்து எழுதி வச்சிருப்பான். அதெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, அந்த எழுதி வச்சுதான் அவனால உண்மையா நடக்க வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணி அவன் ஹீல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்த ஸ்பான் பண்ண வைக்க முடியும், வெப்பன்ஸ், வெஹிக்கல்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்த அந்த கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணி ஸ்பான் பண்ண முடியும். அவன் என்ன பண்ணுவான, எக்கச்சக்கமான வெப்பன்ஸ் ஸ்பான் பண்ணி மெகுமி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் மெகுமி எல்லாம் அவனோட ஃபுல் பவர்ல சண்டை போட முடியாது, ஏன்னா மெகுமி சம வீக்கா இருப்பான். ஸோ மெகுமி என்ன பண்ணுவான், அந்த இடத்துல எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனோட ஷீக்கி கம் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டு இருப்பான். அப்ப இந்த ரெஜி என்ன பண்ணுவானா, ஒரு ஸ்கூட்டர் அண்ட் ட்ரோன் இதெல்லாம் ஸ்பான் பண்ணி யூஜியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான். அதனால மெகுமிக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உடனே மெகுமி என்ன பண்றானா, அவனோட டொமைன் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்றான். ஆனா மெகுமியோட டொமைன் எக்ஸ்பென்ஷன் ஒரு கம்ப்ளீட்டான டொமைன் எக்ஸ்பென்ஷன் கிடையாது இல்லையா, அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான டொமைன் எக்ஸ்பென்ஷன் தான். ஸோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ரெஜி என்ன பண்ணுவானா, ஒரு சிம்பிள் டொமைன் யூஸ் பண்றான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி ஒருத்தவங்க டொமைன் யூஸ் பண்ணும்போது ஆப்போனன்ட் சிம்பிள் டொமைன் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க அந்த டொமைன்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். அதே மாதிரி ரெஜி என்ன பண்ணுவானா, ஒரு சிம்பிள் டொமைன் யூஸ் பண்ணுவான். பட் மெகுமியோட ஷேடோ கிரீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, ஷீக்கி கம்மி, அதெல்லாம் வந்து ரெஜி அட்டாக் பண்ணிடும். ரெஜி ஒண்ணுமே புரியாது, இது எப்படி நடந்துச்சு, நான் என்னோட சிம்பிள் டொமைன்ல இருக்கும்போது எப்படி அவனோட ஷேடோ கிரீச்சர் வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இந்த மெகுமியோட டொமைன் இருக்கு இல்லையா, இது வந்து இன்கம்ப்ளீட்டான டொமைன் தான். மெகுமி இந்த டொமைன் யூஸ் பண்ணும்போது மெகுமியோட ஷேடோ கிரீச்சரோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். மெகுமியோட கர்ஸ்ட் டெக்னிக் தான் அந்த ஷேடோ கிரீச்சர்ஸ், பட் மெகுமியோட டொமைன் வேற. மெகுமியோட டொமைன் யூஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் சுத்தி ஷேடோ வந்துடும். ஸோ மெகுமியால அவனோட க்ளோன் கிரியேட் பண்ண முடியும் ஷேடோ வச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக முடியும் ஷேடோ யூஸ் பண்ணி. இந்த மாதிரி அந்த டொமைன்ல எக்கச்சக்கமான விஷயம் பண்ண முடியும். பட் மெகுமி இந்த இடத்துல அவனோட டொமைன் மட்டும் யூஸ் பண்ணாம ஷேடோ கிரீச்சர்ஸ் யூஸ் பண்றான். பட் இந்த டொமைனுக்குள்ள யூஸ் பண்ற ஷேடோ கிரீச்சர்ஸோட பவர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த டொமைன் வந்து இன்கம்ப்ளீட் டொமைன் தான, அதனால. ஸோ அவனோட பவர்ஃபுல்லான ஷீக்கி கம்மி ஸ்பான் பண்ணி அதை யூஸ் பண்ணி ரெஜி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்தில் அவனோட க்ளோன்ஸ் யூஸ் பண்ணி ரெஜி பயங்கரமா அட்டாக் பண்றான். இதுல ரெஜி பயங்கரமா டேமேஜ் ஆயிடும் பாருங்களா. அப்பதான் ஃபைனலா ரெஜி ஒரு கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணுவான். ரெஜி என்ன பண்ணுவான், அங்க எக்கச்சக்கமான தண்ணியை ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் அவனோட கான்ட்ராக்ட் வச்சு. ஏன்னா தண்ணி இருக்கிறதால ஷேடோஸ் வந்து கவர் ஆயிடும் இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெஜி இந்த மாதிரி எக்கச்சக்கமான தண்ணியை ரிலீஸ் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம மெகுமி இந்த இடத்த விட்டு நகர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மெகுமியோட வெயிட்டை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவான் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணி. அதனால மெகுமி இப்போ டன் கணக்கில் வெயிட்டா இருப்பான், அதனால அவனால் நவர முடியாதபடி ஆயிடும். இதே மாதிரி வெயிட்ல இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டுருவான் அப்படின்னு சொல்லி மெகுமிக்கு தெரியும். ஸோ மெகுமி என்ன பண்றானா, அவனோட எலிஃபென்ட் ஷீக்கி கம்மி இருக்கும் இல்லையா, அதை ஸ்பான் பண்றான். ஏன்னா ரெஜி ஸ்பான் பண்ண தண்ணி வந்து கீழே மட்டும் தான் இருக்கும், தரையில மட்டும் தான் இருக்கும், மேல தண்ணி எதுவுமே இருக்காது. அதனால மெகுமி என்ன பண்றானா, அந்த ஷேடோ யூஸ் பண்ணி அவனோட எலிஃபென்ட் ஷீக்கி கம்மி ஸ்பான் பண்றான். அது கரெக்டா வந்து ரெஜி மேல விழுது. இந்த எலிஃபென்ட் ஷீக்கி கம்மி உண்மையான எலிஃபென்ட் எவ்வளவு வெயிட் இருக்குமோ அவ்வளவு வெயிட் இருக்கும். ஏன்னா இப்போ மெகுமியோட ஷீக்கி கம்மி பவரும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா, அதனால இந்த மாதிரி அந்த எலிஃபென்ட் கடியில மாட்டினதால ரெஜியால நவரவே முடியல. அப்பதான் ரெஜி என்ன பண்றானா, அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ள போயிட்டு ஒரு காரை ஸ்பான் பண்ணி அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம அவன் இன்னொரு கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணி ஒரு பெரிய வீட்டை மெகுமி மேல தூக்கி போடுவான். அதே சமயத்துல இப்ப மெகுமியால நகர கூட முடியாது, அந்த வீடு வந்து மெகுமி மேல விழுந்துச்சு அப்படின்னா மெகுமி இறந்துருவான். சோ மெகுமி என்ன பண்றானா, அவனோட ஷேடோ க்ளோத்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஜியை டிஸ்ட்ராக்ட் பண்றான். டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தரையில அவனோட ஷேடோ இருக்கும் இல்லையா, அந்த ஷேடோக்குள்ள பூந்து வேற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, ரெண்டு பேருமே செம டயர்டா இருப்பாங்க, அதனால அவங்களால எந்த ஒரு கர்ஸ் எனர்ஜியுமே யூஸ் பண்ண முடியாது. சோ அவங்க ரெண்டு பேரும் பிசிக்கலா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க பாருங்களா. அப்ப கரெக்டா மெகுமி அவனுக்கு கடைசியா இருந்த கொஞ்சம் பவர் யூஸ் பண்ணி ஒரு ஷீக்கி கம்மியை ஸ்பான் பண்ணி ரெஜியை பயங்கரமா டேமேஜ் பண்ணிடுறான். இதுல இருந்து ரெஜியால ரீகவர் ஆக முடியாது, ஏன்னா அவனோட பாதி பாடி அப்படி கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடும். உடனே ரெஜிக்கு புரிஞ்சிட்டு அவன் இறக்க போறான் அப்படின்னு சொல்லி. சோ ரெஜி என்ன பண்ணுவானா, கேம் மாஸ்டர் கூப்பிட்டு அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மெகுமிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறான். அப்பதான் மெகுமி என்ன கேப்பானா, உனக்கு கெஞ்சக்கு பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ரெஜி என்ன சொல்லுவானா, எனக்கு கெஞ்சக்கு பத்தி எல்லாம் அவ்வளவு தெரியாது, நான் அவன் கூட ஒன்னும் க்ளோஸ் இல்ல அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ரெஜி அதே இடத்துல இறந்து போறான். இப்ப மெகுமிக்கு மொத்தம் 41 பாயிண்ட்ஸ் இருக்கும், ஏன்னா 41 பாயிண்ட்ஸ் அவன் ரெஜி கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம 5 பாயிண்ட்ஸ் ரெஜியை கொன்னதுக்காக கிடைச்சிருக்கும். இதே நேரத்தில் அந்த ஏரியால என்ன ஆயிட்டு
சண்டை போட்டு
கூட சண்டை போட போறான். இந்த மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஃபைனலா எல்லாருமே என்ன டிசைட் பண்றாங்கன்னா நம்மளோட டொமைன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரீகா டக்கபா ரியு மூணு பேருமே அவங்களோட டொமைனை அட் அ டைம்ல யூஸ் பண்றாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மூணு பேர் சேம் டைம் டொமைன் யூஸ் பண்றது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, ரெண்டு பேர் டொமைன் யூஸ் பண்ணும்போது யாரோட டொமைன் ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களோட டொமைன் மத்தவங்களோட டொமைனை பிரேக் பண்ணிடும். பட் இப்போ மூணு பேர் டொமைன் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதனால அந்த இடமே பயங்கரமா டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். அப்பதான் இவங்க மூணு பேருக்கு நடுவில் யார் வருவானா, அந்த காக்ரோஜ் ஸ்பிரிட் இருப்பான் இல்லையா, அவனும் உள்ள வருவான். அவன் இறந்திருக்க மாட்டான், அவன் இன்னும் உயிரோட தான் இருப்பான். அவனும் அந்த மூணு டொமைன்குள்ள வந்துருவான். இந்த மாதிரி நாலு பேர் மூணு டொமைன்குள்ள இருந்ததால எந்த ஒரு டொமைனாலும் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. அந்த இடமே அப்படி பயங்கரமா டேமேஜ் ஆயிடுது. இந்த மூணு பேரோட டொமைனும் அதே இடத்துல உடஞ்சு போகுது. ஸோ மறுபடியும் எல்லாருமே என்ன டிசைட் பண்றாங்கன்னா நம்ம நம்மளோட கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த காக்ரோஜ் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணுவோம், தக்காபோட கை அப்படியே பிச்சு எடுத்துரும். ஏன்னா இந்த சண்டையில வந்து யாருமே டீம் கிடையாது, ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒருத்தவங்க கொள்ள தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால இது அந்த தக்காபோட கை அப்படியே பிச்சு எடுத்துரும். இதை பார்த்தோம் ரியூ சமகாண்டாயிடுவான். ரியூ என்ன சொல்லுவானா, இது என்னோட சண்டை, நானும் யூட்டா மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அவன் அந்த டக்கபாவை அட்டாக் பண்ணுவான் பாருங்களேன். அதே இடத்துல அந்த டக்கபா டிஃபீட் ஆயிடுவா. அண்ட் யூட்டா இருப்பாங்க, அவன் என்ன பண்ணுவானா அந்த காக்ரோஜ் அட்டாக் பண்ணி மறுபடியும் அந்த காக்ரோஜ் கொண்டுடுவான். இப்போ யூட்டா அண்ட் ரியூ ரெண்டு பேர் மட்டும் தான் அந்த இடத்துல இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரியூ என்ன சொல்லுவானா, நீ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த ஃபைட்ல அப்படின்னு சொல்லி அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி யூட்டா கஷ்டம் சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்போ யூட்டா என்ன பண்ணுவானா, இந்த ரியூவோட டெக்னிக்கே காப்பி பண்ணிடுவான். எப்படி ரியூ அவனோட பிளாஸ்ட் ரிலீஸ் பண்ணுவானோ அதே மாதிரி யூட்டாவும் ரியூவோட பிளாஸ்ட் ரிலீஸ் பண்ணுவான். இதை பார்த்து ரியூ பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிடுவான். இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஃபைனலா இந்த ரியூ இருக்கும் இல்லையா, அவன் என்ன பண்ணுவானா ரீகாவே டேமேஜ் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு தான் இந்த ரியூ. அண்ட் யூட்டா இருப்பான் இல்லையா, யூட்டா மாலையும் ரொம்ப நேரத்துக்கு சண்டை போட முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சிருது. ஸோ யூட்டா என்ன பண்ணுவானா, ரியூ ஃபைனலா ஒரு பிளாஸ்ட் யூட்டா அகேன்ஸ்டா லான்ச் பண்ணுவான். அந்த பிளாஸ்டை வானத்தை நோக்கி அடிச்சுட்டுவான். அந்த பிளாஸ்ட் டைரக்டா வானத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். அண்ட் கொஞ்ச நேரம் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்களா. வானத்தை நோக்கி போன அந்த பிளாஸ்ட் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ரியூவே அட்டாக் பண்ணுது. அப்புறம் ரியூக்கு புரிய வருது, யூட்டா என்னோட ஓன் பவர் வச்சு டிஃபீட் பண்ணிட்டான், இவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆள் அப்படின்னு சொல்லி அந்த பிளாஸ்ட் வந்து ரியூ மேல பட்டோம். ரியூ அதே இடத்துல டிஃபீட் ஆகும். ஏன்னா ரியூ அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி தான் அந்த பிளாஸ்ட் ரிலீஸ் பண்ணிருப்பான். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு ரியூ கண்முழிப்பான். அப்பதான் யூட்டா ரியூ கிட்ட என்ன கேட்பான், உன்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கூடு அப்படின்னு சொல்லி கேட்பான். ரியூ கொடுமே புரியாது, எதுக்காக இவன் நம்மள கொல்லாம விட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் யூட்டா என்ன சொல்லுவானா, உங்ககிட்ட இருக்க அளவுக்கு அதிகமான சக்தி தான் உன இந்த மாதிரி கெட்ட வழியை தேர்ந்தெடுக்க வச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லுவான். இதை யூட்டா யார் மனசுல வச்சுட்டு சொல்லுவானா, சுக்குனா மனசுல வச்சுட்டு தான் சொல்லுவான். ஏன்னா சுக்குனா கிட்டையும் அளவுக்கு அதிகமான சக்தி இருந்திருக்கும். பட் அவன் பவர்ஃபுல்லான ஆளும் கூட சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு வெறியிலேயே அவன் ஒரு ஈவலா மாறி இருப்பான். யூட்டா அதை மனசுல வச்சுட்டு தான் ரியூ கிட்ட இந்த மாதிரி சொல்லுவான். ஏன்னா ரியூட பவரும் சம அதிகமான பவர். ஈவன் அவன் ரீகாவை பயங்கரமா அடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம தக்கபா அண்ட் அந்த காக்ரோஜ் ஸ்பிரிட் எல்லாத்துக்குமே சம டஃபான சண்டை வந்து கொடுத்துருக்கான். அதனால யூட்டா ரியூ உயிரோட விட்டு அவனோட பாயிண்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிருப்பான். யூட்டா ரியூட பாயிண்ட்ஸ் மட்டும் வாங்கினது இல்லாம அந்த காக்ரோஜ் அண்ட் டக்கபா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பாயிண்ட்ஸ் வாங்கிருப்பான். யூட்டா கிட்ட மொத்தம் 200 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதோட சாண்டாய் காலனி ஆர்க் வந்து முடியுது. இப்போ இன்னொரு புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்றாங்க. இவன் பேர் என்னன்னா சார்லஸ் பெர்னார்டு. இவன் வந்து ஒரு மாங்காக்கா. இவன் வந்து சம அப்செட்டா இருப்பான். ஏன்னா ஜப்பான்ல இந்த மாதிரி நடந்ததுல மாங்காவோட சேல்ஸ் எல்லாம் பயங்கரமா அடி வாங்கிருக்கும். அதனால இவன் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்களா. அப்பதான் அவனை பாக்குறதுக்காக ஹராக்கி அந்த இடத்துக்கு வரான். சோ ஹராக்கி எதுக்காக இவனை மீட் பண்ண வந்தான், அண்ட் இவனுக்கும் ஹராக்கிக்கு என்ன சம்பந்தம், அடுத்து இவங்க எந்த காலனிக்கு போக போறாங்க, இவங்க யார் கூட சண்டை போட போறாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னும் ரெண்டு காலனி தான் இருக்கு. அந்த ரெண்டு காலனி யாருக்கும் சீக்கிரமா முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம இப்ப கரண்ட் ஸ்டோரிக்கு வந்து வர முடியும். ஏன்னா இந்த கல்லிங் கேம்ஸ் ஒரு ஃபில்லர் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுல நிறைய கேரக்டர்ஸ் வந்து கண்டினியூ ஆக மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வர கேரக்டர்ஸ் தான் சீக்கிரமா இறந்துகிட்டே இருக்காங்க. சோ நம்ம ஃபியூச்சர்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு சென்னை கீக்ஸ் பீஸ்.